வணக்கம் நெருப்பு தமிழர். ஒரு தீவிபத்து ஏற்பட்டு விட்டால் உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் எவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய தீவிபத்து, அந்த தீவிபத்திற்காக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் இங்கே இருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தீயணைப்பு படை வீரர்கள் ஆயத்தமாக தங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஏற்படுகின்ற வாகன தீ விபத்தில் தொடர்ந்து தண்ணீர் என்பது அடிக்கப்படுகின்றது. அந்த தீயை அணைப்பதற்கு தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தீயணைப்பு படை வீரர்கள், அதாவது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் களத்தில் தயாராக இருக்கின்றார்கள். 20-30க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் களத்தில் இறங்கி அந்த வீட்டுக்குள் ஏற்படுகின்ற தீயை அணைத்து கொண்டிருக்கின்றார்கள். பல வீரர்கள் தொடர்ந்து இங்கே வெளியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக ஆயத்தமாக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து களத்தில் போராடுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் இங்கே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காகவும், அதே போல் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வாகனமாக இருக்கக்கூடிய கிரைன் போன்ற மிகப்பெரிய வாகனங்கள் மூலமாக இங்கே தீயை அணைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கம் மற்றும் ஷெப்பேட் பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து தொடர்ந்து இந்த பகுதிகளில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. கனடாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நெருப்பு தமிழன் என்கின்ற நம்முடைய வலைத்தளங்களில் நாம் நேரலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், கிரேன் மூலமாக தண்ணீர் அடிக்கப்படுகின்றது. கிரேன் மூலமாக தண்ணீர் அடித்து முழுவதுமாக அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக தண்ணீர் அடித்து அங்கே இருக்கக்கூடிய நெருப்பை அணைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் குற்றால அருவியைப் போல கொட்டி கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிரேன் வாகனங்கள் மூலமாக வேகமாக அடிக்கப்பட்டு அதன் வாயிலாக தீ என்பது எங்கு சென்றிருந்தாலும் அங்கு முழுவதுமாக அதை உடனடியாக அணைத்துவிட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கனடாவினுடைய தீயணைப்பு படை வீரர்கள். மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கனடாவினுடைய வீரர்கள். கிட்டத்தட்ட ஓரளவு கிட்டத்தட்ட தீயை அணைத்து விட்டார்கள். புகையினுடைய வருகை என்பது குறைந்து விட்டது. ஆகவே கிரேன் வழியாக வந்து தண்ணீர் என்பது நிறுத்தப்பட்டு விட்டது. தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கனடாவை பொறுத்தவரையில் தீயணைப்பு படை வீரர்களினுடைய இந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டம், அவர்களுடைய அந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம், நெட்வொர்க்கிங் சிஸ்டம் கடைபிடித்து கொண்டிருக்கின்றார்கள். நவீன தொழில்நுட்ப சாதனங்களோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை. கனடாவினுடைய தீயணைப்பு படை வீரர்களுக்கு தலை வணங்குவோம். அவர்களுடைய பணி, சிறப்பான ஒரு பணியை நான் மனமாற வாழ்த்துகின்றேன். இந்த ஒரு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்து என்பது கனடாவினுடைய மார்க்கம் மற்றும் ஷெப்பேட் பகுதிகளில் இந்த ஒரு தீ விபத்து என்பது தற்போது ஏற்பட்டுள்ளது. இதற்காக கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன. 100க்கும் 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் களத்தில் மிகவும் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இங்கே மருத்துவ வாகனம் என்பது குறைந்தது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மருத்துவ வாகனங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது.
தொடர்ந்து பல்வேறு விதமான வாகனங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஒரு தீயணைப்பு, ஒரு தீ விபத்து ஏற்பட்டு விட்டால் உடனடியாக ஆம்புலன்ஸ் மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் பல்வேறு விதமான ஆம்புலன்ஸ், அதே போல் மெடிக்கல், அதாவது இங்கே வந்து அவர்களுக்கு முழுமையாக அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர முதலுதவி செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான மெடிக்கல் ஃபார்மசிஸ்ட் வண்டிகளும் தொடர்ந்து வந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த பகுதிகள் முழுவதுமாக வாகனங்கள் ஆக்கிரமிப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தீயணைப்பு வாகனங்கள், எவ்வளவு வாகனங்கள் நின்று கொண்டிருக்கின்றன என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கனடாவை பொறுத்தவரையில் வீடுகள் என்பது இங்கே அட்டைப்பட்டியை போலத்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதனால் எளிதில், மிக எளிதில் தீப்பற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக எளிதாகவே இருக்கின்றன. ஆனாலும் அதிக பாதுகாப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து வீடுகளில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதில் சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த தீ விபத்துக்களை தவிர்ப்பதற்காக தொடர்ந்து தீயணைப்பு படை வீரர்கள் தொடர்ந்து போராடுகின்றார்கள். மக்களும் கவனமாக சட்டத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் எதிர்பாராத வித அசம்பாவிதங்களை எவராலும் தடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே கனடாவிலிருந்து நேரலையில் நெருப்பு தமிழன் மார்க்கம் ஷெஃபர்ட் பகுதிகளிலிருந்து, அதே போல் எல்லா அனைத்து செய்திகளையும் மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விதமாகவும், கெனடிய தீயணைப்பு படை வீரர்கள் எவ்வளவு தொழில்நுட்ப வசதிகளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் உணர வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையிலும் இந்த காணொலி என்பது வெளியிடப்படுகின்றது. நேரலையில் நாம் மீண்டும் தொடருவோம். அதுபோல் இந்த தீ விபத்தில் ஒரு எவரும் பாதிப்பில்லாமல் அவர்கள் பூரண குணமடைந்திருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன். நம்புவோம், அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்புவோம். நேரலையில் நாம் மீண்டும் தொடருவோம். ஆகவே ஒரு, அதாவது அனுமதி கொடுப்பார்களா என்பது தெரியவில்லை. இருந்தாலும் நாமும் களத்தில் இறங்கி அங்கே சென்று நம்மால் முடிந்தவரையில் படமாக்கி இதை பதிவு செய்கின்றோம். தொடர்வோம் நேரலையில். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.